மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் நேரில் ஆஜராகும்படி சென்னை கே கே நகர் சேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் முதல்வர் மற்றும் நிர்வாகிக்கு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது சென்னை கே கே நகர் பத்ம சேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான பாலியல் புகார் தொடர்பாக மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது இதன் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சூரியகலா பத்ம சேஷாத்ரி பள்ளியில் விசாரணை நடத்த முற்பட்டார் ஆனால் பள்ளி நிர்வாகம் ஒத்துழைப்பு அளிக்காத நிலையில் அசோக் நகர் மகளிர் காவல் நிலைய போலீசார் மூலம் விசாரணை நடத்தி அறிக்கை பெறப்பட்டு இருப்பதாக மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் கூறியுள்ளது இந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றச்சாட்டிற்கு ஆளான ஆசிரியர் ராஜகோபாலன் பத்ம சேஷாத்ரி பள்ளி முதல்வர் நிர்வாகி முதன்முதலாக பாலியல் தொல்லை செய்தியை வெளிக்கொண்டு வந்த பெண் மற்றும் சென்னை முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் ஜூன் ஆறாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு உளவியல் ரீதியாக சிகிச்சை அளிக்கவும் ஆன்லைன் வகுப்பு விதிகளை கடுமையாக கடைபிடிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக உரிய ஆவணங்களோடு அறிக்கையை மூன்று நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் பாலியல் புகாருக்கு உள்ளான ஆசிரியர் மீதும் அவர் மீது மாணவிகள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத பத்ம சேஷாத்ரி பள்ளி மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு பள்ளி கல்வித்துறை மூலம் மேலும் சில நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அங்கீகாரத்தை உறுதியாக ரத்து செய்யலாம் ஒரு பொறுப்பற்ற நிர்வாகம் அரசாங்கம் என்ன செய்யும் கல்வித்துறைக்கு ஒரு கமிஷன் மெயில் ஐடி கைபேசி எண் எல்லாம் மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக குறிப்பாக பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எங்கேயாவது ஒரு தவறு ஏற்படும் சமயத்தில் தாராளமாக மாணவிகள் ஒரு மின்னஞ்சல் மூலமாக அவருக்கு தகவலை அனுப்ப முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க